கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்க்கு 9:23. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்ற தேவ ஊழியர் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர். ஒரு நாள் அவர் இரண்டு கால்களையும் இழந்த ஒரு செல்வந்தரின் வீட்டுக்கு விருந்துக்கு சென்றிருந்தார். விருந்து மேஜையில் இருவரும் தேநீர் அருந்து கொண்டிருக்கும் போது ஊழியர் கூறினார், சகோதரனே, தேவன் உங்களுக்கு மறுபடியும் கால்களை கொடுக்க விரும்புகிறார் என்று கூறினார். அதை கேட்ட செல்வந்தர் நம்பிக்கையற்றவராக, எனக்கு தான் இரண்டு காலும் இல்லையே, இனி கால்கள் எப்படி வளரப்போகுது என்று கூறினார். ஊழியர் சொன்னார், தேவன் யாவற்றையும் செய்ய வல்லவர். அவரது மனதில் விசுவாசம் துளிர்த்தது இந்த வார்த்தையை கேட்டவுடன். ஆவியானவர் செல்வந்தரிடம், இன்றே கடைக்கு போய் உன் கால்களுக்கான காலணிகளை வாங்கிக்கொள் என்றாராம். செல்வந்தர் கடைக்கு போய் ஒரு ஜோடி காலணி கேட்டார். கடைக்காரர் மேலும் கீழும் அவரை பார்த்து, உங்களுக்குத்தான் கால்கள் இல்லையே, எந்த அளவில் காலணி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அவர் 7 காலணியை வாங்கி வீட்டிற்கு வந்து தனது முடமான கால்களில் போட்டு பார்த்தார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அந்த அறையை நிரப்பிற்று. ஒரு நொடியில் மளமளவென்று கால்கள் வளர்ந்தன. அதில் ஆச்சரியம் என்னவென்றால், அவர் வாங்கி வந்த 7 அளவிலே அவர் கால்கள் வளர்ந்தது. மகிழ்ச்சி தாங்க முடியாமல் துள்ளி குதித்தார், கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வேதம் வசனம் கூறுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று. ஆபிரகாமின் விசுவாசமும் அப்படியே இருந்தது. நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவரை விசுவாசித்தான் என்று பார்க்கிறோம். தனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான் என்று விசுவாசித்தான். 100 சரீரம் செத்து போனாலும் குழந்தை பிறப்பது நடைமுறையில் சாத்தியமாகுமா? ஆனால் விசுவாசித்த ஆபிரகாமுக்கு அந்த அற்புதம் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்களது வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளின் மத்தியில் ஆண்டவரை விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இருக்கும் இந்த வியாதியில் பிரச்சனையில் எந்த அற்புதமும் நடக்கவே முடியாது என்று நினைக்கலாம். என்னை விடுவிப்பதற்கு இந்த உலகத்திலோ யாராலேயோ முடியாது, நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்று நீங்கள் நினைக்கலாம். என் பிரச்சனைக்கு முடிவே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்று உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமையாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் அற்புதங்களை செய்து விடுவிப்பது தேவனுக்கு லேசான காரியம். நமது பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் நடுவில் நாம் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதில்லை. அதை மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் விசுவாசம் நம் உள்ளத்தில் வரும்போதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில், சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் நாம் செய்வதெல்லாம் விசுவாசத்தோடு. மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது போய்விடும் என்று வேதம் கூறுகிறது. நாமும் விசுவாசத்தோடு விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும்போது நிச்சயம் நமது வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதவசனம் கூறுகிறபடி, ஆண்டவரே, எங்களது பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் நடுவில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி விசுவாசத்தோடு ஆவியானவரின் துணையோடு ஆண்டவரே நாங்கள் ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை செய்திடலாம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து வழி நடத்திடலாம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமீன்.